மதன சுந்தரி கதை. சோபாவதி என்றொரு நகரம் உண்டு. அதை அரசாண்ட எசகேது என்னும் மன்னன் நீதி வசமிக்கேது என்னும் சிறப்புடன் இந்த பூவுலகத்திலே புகழ் பெற்று விளங்கினான். அவனுடைய தலைநகரிலே சக்தி வாய்ந்த தெய்வம் என உலக பிரசித்தி அடைந்திருந்த துர்க்கை அம்மனுக்கு ஒரு அழகான ஆலயம் இருந்தது. அதற்கு தெற்கே துர்க்கை தீர்த்தம் என்ற தடாகமும் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட மாசத்திலே சுக்லபக்ஷ சதுர்த்ததசி அன்றைக்கு அங்கே ஒரு பெரிய உற்சவம் நடக்கும். தேர் திருவிழா கொண்டாட்டங்களை காண்பதற்காக அன்றைய தினம் ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வருவார்கள். துர்க்கை அம்மனின் வரப்பிரசாதத்தினால் எதுவும் கைகூடும் என நம்பிக்கை உள்ளவர்களெல்லாம் தடாகத்திலே தீர்த்தமாடி அம்மன் சந்நிதியிலே பலவித பிரதிச்சைகளும் செய்து கொண்டு போவார்கள். ஒரு சமயம் அந்த உற்சவத்தின் போது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதற்காக பிரம்மஸ்தலம் என்ற கிராமத்திலிருந்து தவளன் என்ற வாலிபன் ஒருவன் வந்திருந்தான். அவன் தன்னம்பிக்கை குறைந்தவனாகவும் கோழை மனசு படைத்தவனாகவும் விளங்கியதால் அவனுக்கு தீனதாசன் என்ற பெயரும் வழங்கி வந்தது. அவனுக்கு துர்க்கை அம்மனிடம் அபரிமிதமான பயபக்தியும் தேவியின் சக்தியில் அளவற்ற நம்பிக்கையும் உண்டு. அவன் தன் இதயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை மணப்பதெனவும் முடிவு செய்திருந்தான். அந்த உற்சவ காலத்தில் சுத்தப்படன் என்பவனுடைய மகளான மதனசுந்தரி என்னும் கன்னி பெண் ஒருத்தியும் தன்னை போலவே அங்கு ஸ்நானம் செய்ய வந்திருப்பதை தவளன் கண்டான். புது நிலவை பழிக்கும் அழகுடைய அவளை கண்டவுடனே அவன் தன் உள்ளத்தை பறிகொடுத்தான். திருவிழா பார்க்க வந்த பெண் தனக்கு கிடைப்பாளா என்று பெருத்த ஏக்கம் அவன் நெஞ்சை வாட்டியது. அவன் துர்க்கை அம்மன் சன்னிதானத்தை அடைந்து, மகிஷாசுர மர்த்தினியே, நான் கருதிய பெண்ணை மனைவியாக அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அவளோடு நான் சிறிது காலமே மனவாழ்வை ருசித்தாலும் போதும். என் உயிரின் ஒரே ஆசை திருப்தி அடைந்துவிடும். என் ஆசை அபிலாஷையை நிறைவேற்று. அந்த பெண் என்னை மனம் செய்து கொள்வாளேயானால் மறுமுறை உன்னை ஸ்மரணை செய்யும் போது என் தலையை வெட்டி உன் பாதார விந்தத்திலே சமர்ப்பிப்பேன் என்று பிரதிஜை செய்து கொண்டான். அதன் பிறகு தன் கருத்தை கவர்ந்து கொண்ட அந்த கன்னிகை யார், எந்த ஊர் என்பதை போன்ற விவரங்களை விசாரித்து அறிந்து கொண்டு அவள் மீது கொண்ட மோகத்தோடு அவன் வீடு திரும்பினான். அங்கே அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை, ஆகாரம் செல்லவில்லை. இதை கண்ட அவன் தாயார் கவலை கொண்டு இதற்கு காரணம் என்னவென்று அவனை விசாரித்தாள். அவன் உண்மையை சொல்லி தன் ஆசையை தெரிவித்தான். தாயாரும் உடனே தன் கணவர் விமலரிடம் சென்று விஷயத்தை சொன்னாள். இதை கேட்ட தகப்பனும் தன் மகனை வந்து பார்த்து, மகனே, சுலபமாய் கிட்டக்கூடிய இந்த விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி அதைரியப்பட்டு கலங்குகிறாய்? நான் கேட்டால் சுத்தப்படன் தன் மகளை உனக்கு கட்டாயம் மனம் செய்து கொடுப்பான். அவனுக்கு நாம் குலம், செல்வம், அந்தஸ்து, தொழில் முதலிய எல்லாவற்றிலும் சமமானவர்களே, எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எனக்கு அவனை தெரியும். அவனும் என்னை நன்றாக அறிவான். ஆகவே இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு செய்வதில் சிரமம் எதுவுமே இல்லை என்று சொன்னான். இவ்விதம் விமலன் தன் மகனை பல வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி தேற்றி ஆகாரம் உட்கொள்ள செய்தான். மறுநாள் அவன் தன் மகனுடன் புறப்பட்டு சுத்தப்படன் வீட்டுக்கு சென்றான். அங்கே அவன் தன் மகனுக்கு மதனசுந்தரியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். சுத்தப்படனும் அதற்கு சம்மதித்தான். முகூர்த்தம் பார்த்தபோது மறுநாளே நல்ல நாளாக இருந்தது. அதனால் மறுநாளே கல்யாணம் நடந்தது. மதனசுந்தரியும் தவளனை பார்த்தது முதல் அவன் மீது மயில் கொண்டிருந்தாள். இவ்விதம் புதுமண தம்பதிகள் இருவரும் ஊரில் இருக்கும் போது ஒரு நாள் மதனசுந்தரியின் சகோதரன் அவ்விடம் வந்து சேர்ந்தான். தமையனுக்கும் தங்கைக்கும் இடையே உயிருக்குயிரான வாத்சல்யம் உண்டு. தங்கையின் வீட்டில் அவனை எல்லோரும் அன்புடன் வரவேற்று குசல பிரசனம் செய்து தங்கள் அன்பை தெரிவித்தார்கள். சாப்பாடு ஆன பிறகு இளைப்பாறும் போது அவன் பெரியவர்களை பார்த்து, ஊரிலே துர்கா தேவியின் உற்சவம் நடைபெறுகிறது, அதற்கு என் தங்கை மதனசுந்தரியையும் அவள் கணவரையும் அழைத்து வர சொல்லி என் தகப்பனார் என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னான். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு விருந்து வைத்து அனுப்ப விரும்பினார்கள். மறுநாள் காலையில்
தவளன் தன் மனைவி மதனசுந்தரியுடன் மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான். உரிய காலத்தில் அவர்களுடன் சோபாவதி நகரை அவன் அடைந்தான். நகர்ப்புறத்திலே துர்கையின் பெரிய கோயில் இருப்பதை தவளன் கண்டவுடனே அவனுக்கு பக்தி மேலிட்டது. அம்மனின் சன்னிதானத்திலே அவன் முன்பொரு சமயம் செய்த பிரதிஞ்சை விஸ்வரூபம் எடுத்து அவனுடைய நெஞ்சை முள் போல் உறுத்தியது. அந்த சந்தர்ப்பத்திலே தன் சபதத்தை நிறைவேற்றிவிட தீர்மானித்த தவளன் தன் இளம் மனைவியையும் மைத்துனனையும் நோக்கி, நீங்கள் இங்கேயே தடாகத்தின் நிழலில் இளைப்பாருங்கள். நான் ஆலயத்தினுள் துர்க்கை அம்மனை சேவித்துவிட்டு வருகிறேன். நிர்மானுஷ்யமான ஆலயத்தினுள் பயங்கர ரூபிணியை உன் தங்கை பார்த்தால் மிகவும் பயப்படுவாள். அவளுக்கு துணையாக நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான். அவன் நிர்மானுஷ்யமாயிருந்த அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு முன்னதாக யாரோ காணிக்கை செலுத்திய கத்தியை வெளியே எடுத்து வந்தான். அந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்து கொண்டான். துண்டித்த உடனே தலைமயிர் கட்டு அருந்து தலைவேறு உடல் வேறாக கீழே விழுந்தன. வெளியே வெகுநேரமாக காத்திருந்த மைத்துனனோ கோவிலுக்குள் போன தன் தங்கை புருஷன் திரும்பி வராததைக் கண்டு, தங்கையே நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்து வருகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான். உள்ளே தன் சகோதரி கணவன் தலையறுத்து கிடப்பதைக் கண்டு கலக்கமடைந்தான். இதை போய் சொன்னால் தங்கை எப்படி சகிப்பாள் என்று மனம் குலைந்த அவனும் அதே கத்தியால் அதே போல தன் கழுத்தையும் அறுத்து கொண்டு தலை வேறு உடல் வேறாக கிடந்தான். போன புருஷனும் அண்ணனும் வராததைக் கண்ட மதனசுந்தரி பெரிதும் கலவரமடைந்தாள். ஆகவே அவளும் கோயிலுக்குள்ளே நுழைந்தாள். உள்ளே அம்மன் சன்னதியிலே தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலையை பார்த்தவுடனே அவள் நிலை கலங்கி, ஐயோ இது என்ன, என் வாழ்க்கை பாழாகிற்றே. அம்பிகே, மக்களின் நல்வாழ்க்கை மாங்கல்யம் சம்பத்து ஆகியவற்றை காத்து ரட்சிக்கும் தேவி நீதான். மாதர்களுக்கு உன்னையின்றி புகலிடம் வேறு உண்டோ? உன் கணவரான சிவபெருமானே உன் உடல் பாதியிலே கொண்டிருக்கிறாய். அவ்விதம் இருந்தும் நீ என்னுடைய கணவனையும் சகோதரனையும் அபகரித்து விட்டாய். நான் சதா உன்னையே நம்பி வழிபட்டு வருகிறேன். அப்படி இருக்க நீ செய்தது நியாயமே இல்லை. இப்போது உன்னை நான் வரம் அளிக்க வேண்டுகிறேன். எதற்கும் அருகதையற்ற இவ்வுடலை உன் சன்னதியிலே இப்போதே தியாகம் செய்துவிட போகிறேன். இனி எனக்கு கிடைக்க போகும் மறு ஜன்மத்தில் அது எதுவாக இருந்தாலும் சரி, இவ்விருவருமையே என் கணவராகவும் சகோதரராகவும் அடையும்படி அனுகிரகிக்க வேண்டும். இவ்விதம் தேவியை மதனசுந்தரி வேண்டிக் கொண்டு மறுபடியும் மாதாவை பணிந்து எழுந்தாள். பிறகு அவள் பக்கத்திலிருந்த கொடியை கொண்டு சுருக்கு தயார் செய்து அதை ஓர் அசோக மரத்தில் கட்டினாள். தன் கழுத்தை நீட்டி அந்த சுருக்கை போட்டுக்கொள்ளும் சமயத்தில் ஆகாசத்தில் ஓர் அசரீரி வாக்கு எழுந்தது. அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாதே குழந்தாய், நீ சிறுசானாலும் உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் சந்தோஷமடைந்தேன். இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும். நீ உன் கணவன் சகோதரர் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்கள் உடல்களுடன் சேர்த்து விடு. என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். அதை கேட்ட மதனசுந்தரி மனமகிழ்ந்து தலை அறுபட்டு கிடக்கும் முண்டங்களை நோக்கி வேகமாக ஓடினாள். அவளுக்கு இருந்த பதட்டத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் கை தவறி அவள் தன் கணவனின் தலையை தமையனின் உடலிலும் தமையனின் தலையை கணவனின் உடலிலும் மாறுபாடாக பொருத்திவிட்டாள். அசரீரியின் வாக்கு பிரகாரம் அவ்விருவரும் உடனே உயிர் பெற்று எழுந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் அளவளாவி தங்களுக்கு நேரிட்ட புனர் ஜன்மத்தை கேட்டு சந்தோஷமடைந்தார்கள். துர்கா தேவியை வழிபட்டு மூவரும் மேற்கொண்டு தங்கள் பிரயாணத்தை தொடங்கினார்கள். நடந்து செல்லும் போது தலைகளை மாற்றி வைத்து விட்டதை மதனசுந்தரி அறிந்து கொண்டாள். அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டது. என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. கணவன் தலையோடும் தமையன் உடலோடும் கூடிய ஓர் உருவம், கணவன் உடலோடும் தமையனின் தலையோடும் கூடிய ஓர் உருவம். இவ்விருவரில் மதனசுந்தரிக்கு கணவன் யார், தமையன் யார்? இவ்விதம் வேதாளம் கூற கேட்ட விக்ரமாதித்த மகாராஜன் பின்வரும் பதிலை சொன்னான். அந்த இரண்டு உருவங்களில் எவன் அவளை தன் மனைவி என்ற நினைப்பில் பார்க்கிறானோ அவன்தான் அவளுடைய கணவன். அந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. மதனசுந்தரி கதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM ஃப்ளோரா. கிளி மைனா கதை.
கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.